ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடுகள் எப்படி வாங்குறதா இந்தியிலிருந்து பார்க்க போகிறோம். இந்த குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக உங்களுக்கு நாலு விதமான ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரியான ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மானியம் வந்து வழங்குறாங்க, இந்த வீடு நம்ம எப்படி வாங்குறது, இதை பற்றி தான் முழு விவரம் தான் இந்த வீடுலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnscb.org இதான் இதில் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக கடந்த வருடம் தமிழக அரசு சார்பில் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தோட நோக்கம் என்னென்னா, தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்கள்லையுமே குடிசை வீடுகளே இல்லாமல் அவங்களுக்கு வந்து புதிய வீடுகள் வழங்கணுன்றதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2023க்குள்ளே தமிழகத்தில் உள்ள அனைவருக்குமே வீடு அப்படின்ற திட்டத்தின் மூலமாக ஸோ எல்லாருக்குமே வந்து வீடுகள் வந்து வழங்க போகிறாங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக எந்த மாதிரியான ஸ்கீம்லாம் கொடுக்குறாங்கன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்ன, இன் சிட்டு ஸ்லம் ரீடெவலப்மெண்ட் ஒரு ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்காகனா, ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு வந்து பார்த்தா பழுதாயிடுச்சு, இல்லை நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விரும்புனா அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஸ்கீமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ஸ்கீம்னு இருக்குது, ரெண்டாவது ஸ்கீம் இது. அதாவது நீங்கள் வந்து பார்த்தா பேங்க்கில் லோன் வாங்கி அதன் மூலமாக உங்களுக்கு மானிய முறையில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மூணாவதாக அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப், இது வந்து மூணாவது ஸ்கீம். இதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கீம். இது எதுக்காகனா, ஸோ தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வந்து பார்த்தோம்னா நிறைய அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளையுமே வந்து அங்கங்கே வந்து கட்டுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு வீடு வந்து அலோகேட் பண்ணி தருவாங்க. அதான் இதுக்கான மூணாவது ஸ்கீம். நாலாவது ஸ்கீம் என்ன, பெனிஃபிஷரி லெட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் நாலாவது ஸ்கீம். இந்த ஸ்கீம் எதுக்காகனா, உங்கள்கிட்ட தனியாக ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டில் நீங்களாகவே வீடு கட்டிக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு தமிழக அரசு சார்பில் அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, உங்கள் பேங்க்குக்கு டேரெக்டாக அமௌண்ட் வந்து போட்டுருவாங்க. ஓகே, இப்போ இந்த நாலு ஸ்கீம் பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா இந்த PDF ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த PDF கால் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஓகே, ஃபஸ்ட் ஸ்கீம் என்ன, பங்களிப்புடன் வாங்கும் திறனுக்கேற்ற வீடுகள். அதாவது நம்ம முன்னாடி பார்த்த மாரி அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப்னு ஒன்று பார்த்துருந்தோம். அதாவது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக அனைத்து நகரங்களையுமே வந்து பார்த்தா நிறைய வீடுகளையுமே அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் மாரி வந்து கட்டுவாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து வீடுகள் வழுவாங்க. அதான் இந்த திட்டம். இந்த திட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா, மொத்தம் வந்து 350 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு உங்களுக்கு அந்த வீடு வந்து இருக்கும். அதேமாரி குடிநீர் விநியோகம், கழிவுநீர் அகற்றும் வசதி, சாலைகள், தெருமின் விளக்குகள், மழைநீர் வடிகால் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கீழ்கண்ட நிதி ஆதாரங்களை கொண்டு கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு வீடு வந்து ஒதுக்குவாங்க. அந்த வீட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்றது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அந்த வீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தா, ஒன்றிய அரசு சார்பில் உங்களுக்கு 150,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி மாநில அரசு சார்பில் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக கவர்மெண்ட்டே வந்து பார்த்தா உங்களுக்கு 8,50,000 வரைக்கும் அவங்களே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. மீதி இருக்க அமௌண்ட் மட்டும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 80,000 7,25,000 வரைக்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் உங்களுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ ஒரு வீடு வந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா, உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 1.5 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துட்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் 7 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க, மீதி நீங்கள் 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் அந்த வீட்டுக்கு வந்து கட்டினா போதுமானது. இது வந்து பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து மாறுபடும். இப்போ 15 லட்சமாக இருந்தால் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பார்த்தா ஒரு 5 லட்சம்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து வீட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து அமையும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தா கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு 8,50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம், சொக்கியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு நகரத்துலையுமே இந்த மாதிரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக தமிழக அரசால் அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டுவாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு வீடு வந்து உங்களுக்கு வந்து ஒதுக்கி வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னும் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம். அதாவது இதுக்காக எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பகுதியாக 1,66,290 அடுக்குமாடி குடியிருப்புகள், ₹14,195.16 கோடி செலவில் கட்ட ஒன்றிய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. அவற்றுள் 27,496 குடியிருப்புகள் முடிவுற்றுள்ளன, 99,250 குடியிருப்புகள் முன்னேற்றத்தில் உள்ளன,
39,544 குடியிருப்புகளுக்கான பணிகள் தொடங்கப்படவுள்ளன சொல்லியிருக்காங்க. இப்பணிகளுக்காக 5,354.73 கோடி வந்து பார்த்தான் செலவிடப்பட்டுள்ளதும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த வீடு பற்றின இன்ஃபர்மேஷனை மாவட்ட வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அஃபோர்டபுள் ஹவுசிங் பிளான் இருக்குது பாருங்க, இது வந்து பார்த்தா மாவட்ட வாரியாக வந்து கட்ட போகிறாங்க. ஸோ கட்டிட்டும் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாவட்ட நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எவ்வளோ அப்பார்ட்மெண்ட் வந்து கட்ட போகிறாங்க, எவ்வளோ வந்து ஒப்புதல் பெற்றிருக்காங்க. ஸோ திட்ட மதிப்பீடு எவ்வளோ, எவ்வளோ வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஆகிட்ருக்கு, எவ்வளோ வந்து பார்த்தினா இன்னும் ஆன்கோயிங்கில் இருக்குன்றத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அனைத்து மாவட்டத்திலுமே இந்த தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வந்து பார்த்தா நகரப்புறங்களில் மட்டும் இந்தமாரி வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டுவாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வீடு வாங்குறது ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ அனைத்து மாவட்டங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, வேணுன்றவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க, எல்லா மாவட்டத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீமில் நீங்கள் எப்படி வந்து வீடு வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில் பண்ணி இதில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு 5 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணணும். ஸோ நிறையா டிவிஷன் இருக்குது, உங்கள் டிவிஷன் ஏதோ அதை பார்த்து அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் இந்த தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக முகாம் வந்து நடத்துவாங்க. அந்த முகாமில் கலந்துக்கிட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கான வீடு கோரிக்கையை நீங்கள் வந்து வைக்கலாம். ஸோ கடைசியாக இந்த இப்போ 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வந்து கேம்ப் நடத்துச்சு. அதில் 450 மேற்பட்டோர் வந்து பார்த்தா அவங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உங்களுக்கான கேம்ப் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தால் அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன். ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தா அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அதில் உங்களுக்கு தமிழக அரசால் வீடு அலோகேட் பண்ணுவாங்க. அதான் இதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்கீம். ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பயனாளிகள் தாமாக தனி வீடு கட்டுதல் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்டாக பார்த்த மாதிரி ஆல்ரெடி உங்ககிட்ட லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டில் நீங்களே சொந்தமாக வீடு வந்து கட்டிக்கலாம். அதுக்கு தமிழக அரசு சார்பில் உங்களுக்கு மானியம் வந்து வழங்குறாங்க. ஓகே, பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினர் மற்றும் குடிசை பகுதி வாழ் குடும்பங்களுக்கு வீடு கட்ட மானியமாக குடும்பம் ஒன்றிற்கு ₹2.10 லட்சம் வழங்கப்படுகிறது. நகரங்களில் சொந்த வீடின்றி வீடு கட்ட மனையினை கொண்ட ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு கீழ் வாழும் மக்கள் இதில் பயன்பெறுகின்றனர். இத்திட்ட பயனாளிகள் 325 ஸ்கொயர் ஃபீட் அடுக்கி குறையாமல் வீடு கட்ட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இத்திட்ட பணிகள் கீழே கூறப்பட்டுள்ள நிதி ஆதாரத்தினை கொண்டு செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்ககிட்ட லேண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். உங்களுக்கான ஆண்டு வருமானம் வந்து 3 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி வந்து பார்த்தா மினிமம் நீங்கள் 325 ஸ்கொயர் ஃபீட்டு குறையாமல் நீங்கள் வீடு வந்து கட்டணும். அப்படி கட்டாமல் இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, இந்த ஸ்கீமில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் 1,50,000 ரூபா வந்து கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பில் 60,000 ரூபா கொடுக்குறாங்க. டோட்டலாக 2,10,000 ரூபா வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க மானியமாக. நீங்கள் வீடு கட்ட சொல்ல இந்த அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க, டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே அனுப்பிடுவாங்க. இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தா அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடு கட்ட முடியத்துக்குள்ளே உங்களுக்கான ஃபுல் அமௌண்ட்டை உங்களுக்கு பேங்க்குக்கு அனுப்பிடுவாங்க. ஓகே, இதுக்கான செலவு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4,59,178. தனி வீடுகள் ₹14,731.56 கோடி செலவில் ஒன்றிய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. அவற்றுள் 2,600 வீடுகள் வந்து பார்த்தா முடிவுற்றுள்ளன. 1,16,020 வீடுகள் முன்னேற்றத்தில் உள்ளன. 1,42,558 வீடுகளுக்கான பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இதுக்காக வந்து 5,234.64 கோடி வந்து பார்த்தா செலவிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வரும் ஆண்டில் வந்து பார்த்தா 3,737 கோடி வந்து பார்த்தா செலவிட போகிறதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதான் ரெண்டாவது ஸ்கீம். ஒரு லேண்ட் இருந்து நீங்களே வீடு கட்டிக்கலாம், அதுக்காக உங்களுக்கு 2,10,000 ரூபா வந்து பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கடுத்து மூணாவது ஸ்கீம் என்ன, மானியத்துடன் கூடிய கடன் வசதி. ஸோ இந்த மானியத்துடன் கடன் வசதி நீங்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதாவது இதில் உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு 4 ஸ்கீமாக வந்து கொடுக்குறாங்க இதிலே. அதாவது வந்து பார்த்தா எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன், லோ இன்கம் குரூப், மிடில் இன்கம் குரூப், ஹை இன்கம் குரூப். ஸோ இந்தமாதிரி வந்து பார்த்தா ஒரு 4 பிரிவாக பிரித்து உங்களுக்கு கவர்மெண்ட் சார்பிலே லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க வீடு கட்டுறதுக்கு. அப்படி நீங்கள் லோன் வாங்க சொல்லி உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் வந்து பார்த்தா 2,67,000 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தா உங்களுக்கு மானியமாக வந்து வழங்குறாங்க. இந்த மானியம் வந்து பார்த்தா உங்களுக்கான இதுலேருந்து கழிச்சுக்குவாங்க, உங்கள் பேங்க்லேருந்து கழிச்சுக்குவாங்க. ஸோ மீதி அமௌண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு லோன் முறையில் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இது வந்து ஒரு ஸ்கீமாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்கீம் வேணுமோ அந்த ஸ்கீமை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மொத்தம் 3 ஸ்கீம் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஓகே,
பழுதடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் மறுகட்டணம் மாரி ஒரு ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது குடிசை மாற்று வாரியத்தில் நிறைய வந்து பார்த்தோம்னா வீடுகளை வந்து பழுந்தடைஞ்சிட்டு இருக்கும், அதிலேயுமே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து ஒதுக்குவாங்க. அதேமாரி இப்போ உங்கள் வீடு இருக்குன்னா உங்கள் வீடியோ நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நிதி வந்து ஒதுக்குறாங்க. அதிலேயுமே நீங்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் ஸ்கீமில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்கீம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கஜா புயல் காரணமாக நிறைய வீடுகள் வந்து பார்த்தா ஸோ அடிச்சுட்டு போயிட்டுருக்கு, அவங்களுக்காக வந்து இப்போதைக்கு வீடு கட்டுறதா இருக்காங்க. 948 தனி வீடுகளை வந்து பார்த்தா கட்ட போகிறாங்க, மாவட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த 4 மாவட்டங்களை வந்து பார்த்தா ஸோ அடுக்கமாடி குடியிருப்பு தனி வீடுகளும் வந்து பார்த்தா கட்டித்தரதாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனே வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வாங்கும் திறனுக்கேற்ற வாடகை வீட்டு வசதி வழங்கல் அமைக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தா வாடகைக்கும் நீங்கள் வீடு வந்து இருக்கலாம், அதுக்கும் வந்து பார்த்தா தமிழக அரசால் ஏற்படுத்தி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யார் இருக்குன்னா சென்னையில் வந்து பார்த்தா நிறையா இதுக்கான வீடு வந்து கட்டுறதா இருக்காங்க. அதாவது வாடகைக்கு மட்டுமே இருக்கிறதுக்காக நிறையா வந்து கட்டுறதா இருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்த மாதிரிங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதான் வந்து பார்த்தா மொத்தம் 4 ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்கீமில் 3 ஸ்கீம் நீங்கள் வந்து பார்த்தா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்கீம், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பை வாங்குறதுக்கு மட்டும் நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வீட்டு வசதி மானிய கோரிக்கைக்கான PDF இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையான மொத்த இன்ஃபர்மேஷனுமே இதில் வந்து இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, அதாவது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்துறை முழு விவரம் உங்களுக்கு வந்து தேவைனா இந்த PDFல நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்கீம் இருந்துச்சு, இப்போ என்னென்ன ஸ்கீம் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, எல்லாமே வந்து பார்த்தினா தெளிவாக உங்களுக்காக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் படித்தாவே இந்த ஸ்கீம் பார்த்தா முழு விவரத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இந்த தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்வரின் முகவரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா நிறைய பேர் வந்து CMC வந்து பார்த்தா வீடு வேண்டி வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை மெசேஜ் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு ரிப்ளை மெசேஜ் தான் அனுப்பியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உங்கள் மனு பரிசீலனையில் உள்ளது, இதன் மீது நடவடிக்கையை தொடரும் பொருட்டு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்க சொல்கிறாங்க. டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்குன்னா அவங்க வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து CMCL வெப்சைட்டில் போயிட்டு எனக்கு வீடு வேணுன்ற மாதிரி அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து வீடு அலோகேட் பண்ணுறதா இருக்காங்க. அதுக்கான ஒரு SMS தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டே உங்களுக்காக வந்து பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்வரின் முகவரி, 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து EHP-க்கான ஹவுஸு, இன்னொன்று வந்து BLC-க்கான ஹவுஸு. அதாவது அடுக்குமாட்டி குடியிருப்பு இல்லை வீடு வேணால் அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, இல்லை தனி வீடு கட்டணும்னா அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. 2 அப்ளிகேஷனுமே இருக்குது. ஸோ இதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தவங்க என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட லேண்ட் இருந்தால் லேண்ட் நீங்களே தனியாக வீடு கட்டுற அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை லேண்ட் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அடுக்குமாட்டி குடியிருப்பு வீடு போகிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தா CMCL அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் CMCல அப்ளை பண்ணுறப்போ ஒரு உங்களுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும், அப்ளிகேஷன் நம்பர். அந்த அப்ளிகேஷன் நம்பர் இதில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பெயர் கேட்டிருக்காங்க, குடும்பத் தலைவர் பெயர் என்ன, ஸோ ஆண் எவ்வளோ பேர் இருக்காங்க, பெண் எவ்வளோ பேர் இருக்காங்க, தந்தை பெயர் என்ன, குடும்பத்தோட வயது எவ்வளோ, அட்ரஸ் எவ்வளோ, எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தாங்கள் வசிக்கும் பகுதி வந்து பார்த்தா குடிசை பகுதியானு கேட்டிருக்காங்க. ஸோ ஆம்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி ஆம் இல்லை எனில் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. டோர் நம்பர் என்ன, ஸோ ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. நிரந்தர முகவரி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தற்போதைய குடியிருப்பின் விவரம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ வீடு வந்து சொந்தமாக வச்சுருக்கீங்க, இல்லை வந்து பார்த்தா வாடகையை விட, அதர்ஸ்னா அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாரி எந்த மாதிரியான வீடுன்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நிரந்தர வீடுனா காங்கிரீட் வீடா, அந்தமாதிரி கேட்டிருக்காங்க, ஓட்டு வீடா. ஸோ அதேமாரி வந்து பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க, கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, ஓட்டர் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்தமாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஸோ குடும்ப உறுப்பினருடைய விவரம்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்கங்களோ அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஹிந்து என்ன, முஸ்லீமா, கிருஷ்ணா, அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டி, எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, பேங்க் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க, கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். 3 லட்சரூபாக்குள்ளே உங்களுக்கான இன்கம் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க, பேங்க் புக் கேட்டிருக்காங்க.
நிலத்தினோட பட்டா நகல் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் தனியாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஸோ உங்ககிட்ட லேண்ட் இருக்கும், அந்த லேண்டுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த செகண்ட் என்னென்னா நீங்கள் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வேணால் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு சிஎம்சியில் அப்ளிகேஷன் நம்பர், யாருக்கு உங்கள் நேம் என்ன, யாருக்கு வந்து அனுப்ப போகிறீங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு கீழே இருக்க அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சொல்லிக்க டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எந்த யார்கிட்ட வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் போயிடுங்க. இதில் போயிட்டு காண்டாக்ட் எக்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டிவிஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோயம்புத்தூர் டிவிஷன், சேலம் டிவிஷன், இந்தமாதிரி நிறையா டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்கள் டிஸ்ட்ரிக் இதில் வரணும்னா உங்களுக்கு உங்களுடைய டிவிஷன் எதுவும் அந்த டிவிஷனில் போயிட்டு உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவரைக்கும் பாருங்கள் இதான் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸில் போயிட்டு தான் உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஓகே, ஆல் தம் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தேன் இதுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக இந்த நாலு ஸ்கீமில் இப்படி தான் நீங்கள் வந்து வீடு வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து நிறையா வந்து பார்த்தினா வீடு ஸ்கீம் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா இப்போது தொழிலாளர் நிலவரைய கார்டு வச்சுருக்கீங்க, அதன் மூலமாக நீங்கள் வீடு அப்ளை பண்ணலாம். அதுக்கான வீடியோ நம்ம சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எப்படி வந்து வீட்டுக்கு அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஹவுசிங் போர்டு மூலமாக நீங்கள் வந்து வீடுகள் வாங்கலாம். இதெல்லாமே இப்போ நம்ம பார்த்ததுலையுமே நகரப்புறத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் கிராமப்புறத்துக்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து கிடைக்கல. அதாவது பசுமை வீடு வழங்கும் திட்டம் வந்து பார்த்தா கூடிய வீடுகள் வந்து செயல்படுத்துவாங்க, அதுக்கு உங்களால் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கான பணிகளை வந்து பார்த்தா இப்போதைக்கு எடுத்து தான் இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் ஊரில் வந்து பசுமை வீடு வழங்கும் திட்டத்துக்கு யாரெல்லாம் தகுதியான பட்டியலில் வந்து கூடிய வீடுகள் வந்து பார்த்தா எடுக்க போகிறாங்க, அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் வந்து போடும். ஸோ மறுபடியும் சேனல் அடிக்கடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து வேணும், அந்த ஒருக்கு பாருங்கள். இதுக்கான பிடிஎஃபும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். இதில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ ஸ்கீம் ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, எந்த மாதிரி வீடு கட்டிருக்காங்க, ஏஎல்சி வீடியோவோ சாரி பிஎல்சி வீடியோவோ ஏஹெச்பி எவ்வளோ, அதுக்கான ப்ராஜெக்ட் எவ்வளோ, எல்லாமே உங்களுக்காக வந்து தெளிவாயில் வந்து கொடுத்துருக்காங்க, வேணுன்றவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதேமாரி தான் வந்து பார்த்தா தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் என்னென்ன எவ்வளோ இது ஒதுக்கியிருக்காங்க, அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, வேணுன்றவங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.